நம்ம கணிச்சது அப்படியே நடந்திருக்கு. உலகத்தில் 2 லட்சத்துக்கும் மேலே மண்ணில் புதைஞ்சிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், அந்தந்த ஊர் மக்களை அந்தந்த ஊர்களுக்கு அனுப்பணும், வெளிநாடுகளிலிருந்து வர்றவங்களே பாதுகாக்கிற மாதிரியே, ஏன் நீங்கள் மாவட்ட ரீதியாக இருக்கிறவங்களையெல்லாம் மாவட்டங்களுக்கு அனுப்புங்க, அதுக்கு அந்த பேசிக் உங்களுக்கு புரியல. ஊர் விட்டு ஊர் போனால் அடுத்தவங்குடி கெடுத்து பிழைக்கக்கூடிய முறை, வேலை வாங்க அடுத்தவனை வேலை வாங்கி பிழைப்பது கொடிய அரக்க குணம். இதுக்கு இந்திரா காந்தி அம்மாடா ஒவ்வொரு சுயதொழில் மூலமாக ஒவ்வொருத்தரையும் நீயே முதலாளி நீயே தொழிலாளி, அது நியாயமானது. அதே மாதிரி விவசாய வேலையை கைவிட்டது தவறானது. எப்படி விவசாய வேலையை விட வைக்கிறான்னு சொன்னால், நம்ம வீட்டு இருக்கிற லாப நோக்கத்தை பயன்படுத்தி அரசியல் உள்ள போடுது. அரசியல் என்ன அப்படின்னா, நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக. இப்போ ஒரு கிளி இருக்குது, நம்ம ஒரு மாம்பழம் கொடுக்குறோம், ருசியான மாம்பழமாக இருக்குது, அந்த மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கிளி நம்மள்கிட்ட வந்துடுது, நம்ம கூண்டில் பிடிச்சிக்கிறோம். அப்படி மனிதர்கள் விவசாய வேலையிலிருந்து வெளியே வந்ததை தான் நம்ம அரசியல்வாதிகிட்ட அடிமையாக வாடுறதுக்கான மூல காரணம். அப்போ இதில் இருந்து மீள்றதுக்கு, இப்போ பூமி இல்லையே நம்ம கிட்டோம், நம்ம எப்படி மீள்றது? பூமி இருக்கிற அப்போ ஒரு சிலர் மட்டும்தான் வாழ முடியுமா? இதுவும் சரிதான். நீர், நிலம், காற்று, ஆகாயம் எதையும் விற்கவோ வாங்கவோ கூடாது. இந்த நிலையெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இங்கிலீஷ்காரர் அதை சரியாக வச்சுருந்தான், இவங்களில் அப்படி வைக்கலை. இது சதியில் போயிட்டுருக்கு, சதிகாரங்களுக்கு மத்தியில் சிக்கிட்டோம். இங்கே வீட்டுக்குள்ளே உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்குமே 144 தடைகள் முழுமையான தடை உத்தரவும். இப்போ தான் ஒரு 10% வாகனங்கள் வேறு போயிட்டுருக்குது. அப்படி வாகனங்கள் மட்டும் போகுது, இதுக்கு முன்னால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டு வந்தது. இந்த 2 நாளாக முழுமையான ஊடுறவங்க உத்தரவு. சரி, நாங்கள் என்ன சொன்னோம், அதை அவங்க ஊர்களுக்கு கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்துட்டு மறுபடி செய்யுங்கன்னு சொன்னோம். அதை நீங்கள் செய்யலை, மருந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னோம். மருந்து கண்டுபிடிக்க போய் பல உயிர்கள் பலியாயிருச்சு. மருந்து எப்போ ஹைட்ரோ காய்கோ கோனோனி அப்படின்னு சொல்லி என்னமோ ஒன்றா வந்தாங்களா, போனதெல்லாம் செத்து போச்சு, என்ன பண்ணுவேன்? அதனால் அது விட்டுருங்க. அப்போது அதே மாதிரி ஒரு இடத்தில் குவிந்தால் அது பாவச்செயல்னு சொன்னோம், நம்ம தான் சொன்னோம். அது குப்பையை குவிச்சாலும் அது நாசம். 1000 வீட்டு குப்பையே 1000 வீட்டில் வச்சு மக்க வீடா, அது நியாயம்? உனக்கு நாத்தம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் எல்லோரும் கொண்டு போய் போட்டேன்னா அவன் எப்படி வாழுவான்? அது திரும்பி வந்து கொள்ளும். இதை செய்யும் பாவம் திரும்பி வந்து கொள்ளும். இவ்வளோதான், அதனை செய்து. இன்றைக்கி 850 தாண்டிடுச்சு, 824 தாண்டிடுச்சு பழி எண்ணிக்கை இந்தியாவில்ங்கிறீங்க, எதுக்கு இது? அட, நான் என்ன ஆச்சரியப்படுறேன்னா, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பேர் விபத்துக்களை செத்தாங்களே, நீங்கள் பயப்படலை. அதுக்கான காரணங்கள் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் சில 100 பேர் தான் இன்றைக்கி சாகிறாங்க, ஆனால் ஒரே அடங்குது. ஏன் அப்படின்னா, அந்த நோய் உனக்கும் வந்துடும், அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் வந்துருமேங்கிற பயத்தில் ஊர் அடக்கலை. இதை கைவிடுங்க, வர்றவனுக்கு தான் வரும், அது எங்கே இருந்தாலும் வரும். ஆமாம், அதனால் நம்ம நன்மை செய்யும்போது நம்ம இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். நம்ம சொந்த ஊரில் சொந்த மண்ணில் விளைவிச்சு உண்டோம்னா இம்யூனிட்டி பவர், இதையும் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பையங்க 1/2 கிலோ இன்றைக்கும் கூட வண்டியில் தான் போகணுங்கிறானே, அது எப்படி நியாயமாக? அதனால் பெட்ரோல் பங்குகளை மூடுங்கோ, அது சொல்லிடலாம். ஏன்னா ஆம்புலன்ஸை தவிர வேறு எதுவும் போகக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் வந்து ஏன் இந்த வார்த்தையை வந்து தயங்கி சொல்கிறோம் அப்படின்னா, சீரியஸாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரு பிடிச்சி போவாங்க வருவாங்க, அதுக்கு வழியெல்லாம் பண்ணுறீங்களே, நீ நடந்து போகலாமையா? இளைஞர்களாக நடக்கலையே நீங்கள்? உனக்கு வந்து சத்தே இல்லையே, நீ செஞ்ச பாவம் தான் உன்னை வந்து வீக் பாடியாக வச்சுருக்குது. நான் ஜிம் பாடிங்கிற நீ தப்பு. 1/2 கிலோமீட்டர் தூரம் நடக்கலை, 5 கிலோமீட்டருக்கு சைக்கிள் ஓட்ட முடிய மாட்டேங்குது. நீ எப்படி நீ ஜிம் பாடிங்கிற? ஜிம்மில் போய் வேலை செஞ்ச உடனே ஜிம் பாடியா? விவசாய வேலை செஞ்சு பாரு, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கடவுளினுடைய
கிருபையும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆமாம், ரஷ்யாவிலேயே வந்து நம்ம சொல்கிறதுகளெல்லாம் வெளிவிட்டுருக்காங்க, அது உங்களுக்கு புரியாது. அதனால் இப்பவும் அந்தந்த ஊர்களுக்கு அனுப்பி விட்டுட்டு செய்யுங்க. நடந்து போகிறாங்க, இதெல்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க? அதோட ஒன்றும் வராது, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் வராது. ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அறிவு எட்டும் வரை இந்த தவறு தப்பே தப்பு தான் நடந்துருக்கும். ஹைட்ரோக்ளோரின் அப்படின்னீங்க, அதில் ஏயா அதில் என்னென்ன எஃபெக்ட்னு டாக்டர்களே சொல்லிடுறாங்களா? அப்புறம் எதுக்கு அந்த பில்டப்பு? பில்டப் விட்டு விட்டு பையன் எமகால போகிறாங்கிறான், முன் எமண்டாது வந்தி அடுத்தவனுடைய மூச்சுக்காற்று எரிக்கிற பாவம் வந்து கொள்ளுதான். அரை கிலோமீட்டர் தூரம் நடந்தால் கஸ் எழும்புது. அந்த பாவம்தான் திரும்பி வந்து அதை எந்த டிவிக்காரங்களும் காட்ட மாட்டேங்கிறீங்களே, வாட்ஸ்அப்லேயெல்லாம் வருது, மூச்சு அப்படியே பயங்கரமாக இழுக்குது இழுத்து அப்படின்னு. அதெல்லாம் நடிக்க முடியாது, அதெல்லாம் எனக்கு நடிப்பு வராது. அது ஆனால் அப்படி சாகிறாங்களே, அதை டிவியில் ஒளிபரப்பிட்டாங்கன்னா அந்தந்த மக்கள் அவன் நடந்தே ஓடிடுவான், நடந்தே அந்தந்த மக்கள் ஓடிடுவான், எதுவும் உயிர் பொழைச்சிக்கலாம். எந்த உத்தரவுகளினால் உயிர் பொழைக்க வைக்க முடியாது. இன்னும் உணருங்க, இன்னும் வீட்டுக்குள்ளே உட்காந்து, ஏப்பா 40 நாள் ஆச்சா, இப்போ போன மாதம் 22லேருந்து உட்காந்துருக்குறோமா, 23, 24லேருந்து உட்காந்துருக்கோம், இந்த 24க்கும் 40 நாள் ஆகிப்போச்சு. அந்த 40 நாளைக்குள்ள தலை தலை முழங்கால விட அதிகமாக இருக்கும் வந்திருக்கும். விவசாயத்தை செய்ய சொல்லுங்கள். இன்றைக்கி நான் அரசாங்கத்தை வேண்டிக்கிறது, ஒவ்வொரு மனிதனும் விவசாயம், புடலங்காய் செடியாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலும் படர்ந்து வந்திருக்கும், நம் முழங்காலுக்கு மேலே வந்திருக்கும். அப்போ இன்னொரு 40 நாள் போனால் வெள்ளாமல் வந்தாச்சு, அப்போ இம்யூனிட்டி பவர் உனக்கு கிடச்சிரும். பையங்க வண்டி ஓட்டி 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 என்ன ஆகிப்போச்சுன்னா, நீ குருன்னு குருன்னு போகிற 250 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற, அடுத்தவனை கொள்கிற, அந்த பாவத்தை தான் உங்களை வந்து திருப்பி கொள்ளுது. ஒவ்வொரு இளைஞர்களும் நீங்கள் செய்ய வேண்டியது வலுவுங்கிறது, நீ வேலையில் உடற்பயிற்சி கூடங்களையும் எழுத்து மூடுங்க. உடற்பயிற்சி கராத்தை வேண்டியதில்ல, கும்பும் வேண்டியதில்ல, கம்பு சுற்றுற வேலையெல்லாம் வேண்டியது அவசியம் கிடையாது. நமக்கு என்ன வேணும், விவசாய வேலையை செய்ய, வேலைக்கு தகுந்த வலுவைத்தான் வேணுமோ முடிய. வேலை செஞ்சு நான் வலுவு தானே டெவலப் ஆகி, நீ நினைக்கிற மாதிரி 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படிங்கிறதுனால அதில் எல்லாம் வந்து வலு வராது. ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா, வேலை செஞ்சுன்னா எல்லா வலுவும் தானே வரும், சரிங்களா? அதனால் அந்தந்த ஊர்களுக்கு அந்தந்த மக்கள் அனுப்புங்க. இனிமேலும் உணர்வாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பேய் பிடிச்சிருக்குது, பணப்பேய் பிடிச்சிருக்குது. உள்ளூர்க்கார மாதம் 6000 ரூபா இருந்தால் போதுங்கிறான், போதும்போது ஏதோ கஞ்சி குடிச்சிட்டு ஓடிட்டுருக்கலாம். ஆனால் வெளியூர்க்கார ஒரு நாளைக்கு 10000 ரூபா வேணுங்கிறான், மாதமான 3 லட்சம் 4 லட்சம் ஜம்பர். இந்த பேய்களையெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு எங்களை வாதிக்கிறீங்களே, அதுக்கு கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுக்காம வருவானா? நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசினா அப்படி தான் இருக்குது. தயவு செஞ்சு அந்தந்த மக்கள் அந்தந்த ஊருக்கு போய் சேருங்க, அந்த ஊரில் வேலையை கற்றுக்கோ. இன்றைக்கி ஒரு மணிபாரதி பதவி போட்டிருந்தார், அந்த இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய வழியை கிராமங்களில் எவ்வளோ விவரமாக இருக்கிறீங்க, எங்களுக்கே நான் கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இல்லை, கோடக்கணக்கான பேர் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. உங்கள் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு போனான், அந்தந்த ஊர்களுக்கு கூட்டிகிட்டு போனான், நாசமாக போயிடுவீங்க. இன்னொரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் வரக்கூடிய பாறையவே செவரு வச்சே கட்டி விட்டாங்க, பதிவு போட்டிருந்தார். நாயம்ங்கிறேன் நான், அந்த ஊருக்குள்ளே வாழ்றதுக்கு தானே கடவுள் படைக்கிறேன். இதை முதல் தெளிவு பண்ணிக்கோங்க. விவசாயம் செய்ய வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கு தான் நான் கடவுள் படைக்கிறேன். கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை அல்லாறுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பூமிகளையும் சரிநகர் சமமாக நீ ஆளோனுங்கிறதெல்லாம் கிடையாது. புழுத்து போயிடுவீங்க, புழுத்து போயிடுவீங்க. நீங்கள் வேணாலும் பாருங்கள், கடவுளையெல்லாம் பூட்டி வச்சுட்டு உட்காந்துக்கிறேன். எவனோ எங்கேயோ நோய் வருதுன்னு எங்களுக்கு கடவுளை என்ன பூட்டி வச்சுருக்குறீங்க? நாங்கள் சாமி கும்பிட வேண்டாமா? சாமி எங்கேருந்தோ என்ன தெரியும், ஆனால் இருந்தாலும் பூட்டுறது தப்பு தானோ? அதனால் நீங்கள் பண்ணுறது முற்றிலும் தவறு. இதுவரைக்கும் தப்பே தான் செஞ்சுட்ருக்கீங்க. நல்ல அறிவாளி சொல்கிறத நீங்கள் கேட்குறதே கிடையாது. இனிமேல் அந்தந்த ஊர்கள் அந்தந்த மக்களுக்கு அனுப்புங்க, நோய் தானே ஓடி போயிடும், தெரியுமா? இருக்கிற பூமியை சரிநிகர் சமமாக பிரித்து கொடு. எவனுக்கு கரையை மணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விளைவுக்கு ஒன்று 3 மாதம் பார், இம்யூனிட்டி பவர் இல்லை வரலின்னு கேள், அப்போ வரும். நீ மண்ணில் வேலை செஞ்சால் வரும், வேலை செய்யாமல் அடுத்தவன் வேலை வாங்கி வேணாம், கொடுத்து போயிடுவோம். இதை மறுபடியும் உணர்ந்துக்கோங்க. நாடுகளே அவன் பணத்தை எடுத்து போகிறக்கு பயங்கரமாக பயங்கரம் அது வெளியே சொல்கிறதால சில ஆயிரங்களை சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு எதுக்கு அந்தந்த ஊரில் அந்தந்த மக்கள் வாழ்வோம்.
அந்த காத்தை எரிச்சு விஷமாக்கணுங்க, அதுக்குத்தான் இன்றைக்கி மூச்சு அப்படின்னு 15 நாளைக்கு இழுத்து மறுபடி சாகுது. அத்தானா அதான் செய்யும் பாவம் திரும்பி வந்து கொள்ளும். அதனால் அது தயவு செஞ்சு வேண்டாம். எல்லோரும் நல்லா இருக்கணும், திருந்துங்க, நல்லா இருக்கலாம். ஆனால் திருந்த மாட்டோம்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. திருந்தவங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.